ஹாய், வெல்கம் டு ஃபினான்சியல் சென்டர் சேனல். இன்றைக்கி நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் அப்படின்னு முகேஷ் அம்பானியனுடைய ஆர்ஐஎல்னுடைய ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எஸ்பெஷலி வந்து இன்றைக்கி நம்ம ஆர்ஜிஓ பற்றின டிஸ்கஷன், அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, இனி வர அப்கமிங் இயர்ஸில் என்னென்ன பிஸ்னஸுக்கு வந்து முகேஷ் அம்பானி வந்து பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கொடுக்க போகிறோம். தயவுசெய்து வந்து ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக யோசிக்க வேண்டாம். ஃபினான்ஸ் சென்டர் என்னோடய சேனலுங்கிறக்காக ஃபினான்ஸ் சம்மந்தமாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு வியூவில் வந்து கொடுக்கறக்காக இதை வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்ஐஎல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க், ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருபாய் அம்பானி உருவாக்கி வச்சுட்டு போனது. முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாவும் அனில் அம்பானி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பியும் தனித்தனியாக கம்பெனியில் பிரிச்சுட்டாங்க. அதில் ஆர்ஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெடுங்கிறது முகேஷ் அம்பானி அண்ணாவுக்கும், ஏடிஏஜின்னு சொல்லக்கூடிய அனில் திருபாய் அம்பானி குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே தம்பிக்கும் வந்து போயிருச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் பங்கு பிரித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனுடைய கம்பெனி எல்லாமே ஏறுமுகமாகவும் தம்பி அது அனில் அம்பானியுடைய கம்பெனிகள் எல்லாமே இறங்குமுகமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பல பேப்பரில் வந்து படிச்சிருப்போம். ஸோ நான் பல மீட்டிங்கில் பேசும்போதோ அல்ல பல இடங்களில் நான் பேசும்போதே நானே சொல்லியிருப்போம், அதாவது 2014-15 அந்த காலகட்டங்களில் ஒரு நெட்ஒர்க்கில் எந்த ஒரு கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு நிலைமையில் இருந்தது இந்தியாவுடைய டெலிகாம் செக்டார். டெலிகாம் செக்டரில் பார்த்தீங்கன்னா 13 கம்பெனி இருந்தது, பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல், ஏர்செல், எம்டிஎஸ், யூனினார், டாடா டொக்கோமோ அப்படி பல கம்பெனிகள் வந்து இருந்தது. 13 கம்பெனிகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அப்போது ரொம்ப சேலஞ்சிங்காக உள்ளே நுழைஞ்சு ஒரு கம்பெனி வந்து எல்லா கம்பெனியும் அடித்து துவம்சம் பண்ணி இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக 30 கோடி பேருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த பெருமை எல்லாமே முகேஷ் அம்பானியை சார்ந்த ரிலையன்ஸ் ஜியோக்கு தான் சேரும். ஏன்னா இந்தியா மக்களுடைய மனநிலை என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆஃபர் கொடுத்தோம்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால தான் இந்த ஆர்ஜியோடைய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஆர்ஜியோட வெற்றிக்கு பின்னாடி பல கம்பெனிகளினுடைய லாஸ் இருக்குது. பல இந்த ஆர்ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னாலே இந்த இந்தியன் டெலிகாம் துறையை வந்து நீங்கள் வந்து ஆர்ஜியோவுக்கு முன்னால் ஆர்ஜியோவுக்கு பின்னாடினே பிரிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2014-15 காலகட்டத்தில் இந்தியாவுடைய டேட்டா யூசேஜினுடைய ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா 130 இடத்துக்கு மேலே இருந்தோம். டேட்டா யூசேஜ் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் வந்து டேட்டா பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் டேட்டா பயன்படுத்துறதுல 130 இடத்துக்கு மேலே இருந்தோம். ஆர்ஜியோ வந்தோடனே யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். 10th இடம், 5th கிடையாது, முதல் இடம். ஓகே, உலகத்திலேயே அதிகமாக டேட்டா பயன்படுத்தக்கூடியது இந்தியாவில் தான், உலகிலேயே அதிகமாக சீப்பான ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா கிடைக்கிறது இந்தியாவில் தான். மற்ற நாடுகளில் $300-$400 ரேட்டில் வந்து ஆவரேஜாக வந்து டேட்டா கிடைக்கிது. நம்மளில் வந்து $12-$18 ரேஞ்சில் தான் டேட்டா வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சீப்பஸ்ட் டேட்டா அவைலபிள் இன் இந்தியா, உலகத்திலேயே இந்தியாவில் தான் இன்டர்நெட் டேட்டா வந்து சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தது வந்து டெஃபினட்டாக இந்த ஆர்ஜியோ கம்பெனி வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய நெட்ஒர்க் வந்து இவ்வளவு வந்து மாறிடுச்சு. 1 GB வச்சுருந்தோம் அப்படின்னாலே 1 மாதத்துக்கு பயன்படுத்தின காலம் போய் 1 GB வந்து 1 நாளுக்கே பத்த மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஆர்ஜியோவினுடைய வெற்றிக்கு பின்னாடி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரிலையன்ஸ்னுடைய அடுத்த இதாக டிடிஹெச்சில் வந்து இறங்க போகிறாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி குஜராத்தில், மும்பையிலையும் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரிஹர்சலில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியா முழுவதுமே இது வந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆஃபருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடிஹெச்சுமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஆஃபர்களை வந்து அள்ளி தெளிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதத்துக்கு 900 rupees வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா போது இலவசமாகவே 350 மேற்பட்ட சேனலில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த 3 மாதம் முடிஞ்சோடனே மாதம் மாதம் வெறும் 150 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த நம்ம ஆர்ஜியோ பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும், ஜியோ டிவின்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த ஜியோ டிவியில் என்னென்ன சேனல் வருதோ எல்லா சேனலுமே இதில் வந்து வருது, அதுக்கு மேற்பட்ட சேனலும் வருதும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெறும் ₹150 உங்களால் எல்லா சேனலையும் பார்க்க முடியும். இந்தியாவிலேயே முதன் முறையாக ஆண்ட்ராய்டு செட் ஆஃப் பாக்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஆர்ஜியோ தான் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து கமர்ஷியல் லான்ச் ஆகலை, பட் ஆனால் ரிஹர்சல் போயிட்டுருக்குது. ஆண்ட்ராய்டு செட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து 999 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா அது வாங்கிக்கலாம். அதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டிவி, இன்டர்நெட், தென் மிரர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிரர் கேஸ்ட் அப்படின்னா உங்களுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அங்கே டிவியில் தெரியும், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல் அங்கே டிவியில் பார்க்கலாம். ஸோ அந்த மிரர் கேஸ்ட் ஆப்ஷன், வைஃபை ஆப்ஷன், ப்ளூடூத் ஆப்ஷன், இப்படி எல்லாமே இந்த செட்டாப் பாக்ஸ் மூலியமாக வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே இந்தியாவுக்கு புதுமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க, 600 ரூபாயில் 40 எலக்ட்ரானிக் மீடியா பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து வைஃபை, பிராட்பேண்ட், இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே வந்து 40 பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. வெறும் 600 ரூபாயில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராபப்ளி இன்னும் 1 or 2 months வந்து அது வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலையன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்குது இந்த ஜியோ டிடிஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை. இந்த ஜியோ டிடிஹெச் வந்தது அப்படின்னாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய பல டிடிஹெச் எல்லாமே இருக்குது. இந்தியாவில் நிறைய டிடிஹெச் இருக்குது நமக்கு தெரியும். அந்த டிடிஹெச்சோட நிலைமையெல்லாம் அந்த டெலிகாம் கம்பெனி, ஏர்செல் கம்பெனி ஆன மாதிரி ஆயிருமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்படி இவங்க மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஜனவரி மாதம் வந்து வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. அதில் வந்து அம்பானி வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஜனவரி 18 நடந்தது அது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து ரிலையன்ஸ் ஜியோ, ரிலையன்ஸ் ரிட்டைல் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ரிலையன்ஸ் இடெய்லிங் கொண்டு வர்றோம். அதாவது ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைனில் வந்து பொருள் வாங்குறோம்ல, ஃப்ளிப்கார்ட், அமேசான், அது மாதிரி வந்து இடெய்லிங் அப்படிங்குவோம். அதான் டெக்னிக்கல் வேர்டில் அந்த இடெய்லிங் வந்து கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் ப்ராபப்ளி ஒரு 4 to 5 months வந்துடும் அப்படிங்களா. ஸோ வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இந்த அம்பானியுடைய பெரிய மிகப்பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அதற்கான வேலைகள் வந்து அவர் தொடங்கிட்டார் அப்படிங்களா. என்ன வேலைகள் தொடங்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டுக்கு அமேசானுக்கெல்லாம் தன்னுடைய பொருளை வந்து கொடுத்துருந்தாரு. தன்னுடைய ரிட்டைல் பொருள்கள் எல்லாமே, தன்னுடைய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருள்கள் எல்லாமே, அதாவது ட்ரெஸ் ஐட்டம், வேறு மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரிலையன்ஸோடது அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது எல்லாமே திரும்ப வாங்குறாரு. ஏன் திரும்ப வாங்குறாரு அப்படின்னா, தன்னுடைய வெப்சைட்டில் தன்னுடைய ஒரு பிராண்டில் வந்து அதெல்லாம் கொண்டு வரணும், விற்றுக்கலாம் அப்படிங்கிறக்காக கொடுத்த எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு நுழையருக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த இடெய்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரேடிங் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ளிப்கார்ட் தான் வந்து மேஜராக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அமேசான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து $30 billion தான் வந்து இப்போ இதோட டேன் ஓவராக இருக்குது. பட் 2028 இது $200 billion அளவுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. $200 billion அளவுக்கு ஏறும் அப்படின்னு. ஸோ அப்போ நீண்ட காலத்தில் இந்த சந்தையினுடைய பங்களிப்பு மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, 2022 இந்தியாவில் வந்து 83 கோடி பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ யாரும் கடைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது, எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோனை வச்சே வந்து எல்லா விதமான பொருள்களையும் வந்து வாங்கிக்குவாங்க அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. இதற்காக இப்போ இருந்தே இந்த ரிலையன்ஸ் ரிட்டைல் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்குவோம். அதாவது ஒவ்வொரு நபரும் வந்து எந்த பொருள் அதிகமாக தேடுறாங்க, எந்த பொருள் அதிகமாக வாங்குறாங்க, எந்த பொருள் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்கிறது எல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய பின்னாடி திரைமறைவில் மிகப்பெரிய வேலைகள் வந்து ரிலையன்ஸ் ரிட்டைல் ஆன்லைனில் வர்றதுக்கான பல்வேறு வேலைகள் நடந்துகிட்ருக்குது. எந்த காலத்தில் வேணாலும், எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 or 2 months வேணாலும் இந்த ரிலையன்ஸ் ரிட்டைலிங் வந்து வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எந்த கம்பெனி எப்படி வந்தாலும் சரி, நம்மளுடைய ஒரே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா, நமக்கு ஏதாவது இலவசமாக கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ரிலையன்ஸ் வந்து இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இறங்குறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இது மாதிரி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே.